இது ஒரு 600 இயர்ஸ் பழசுன்னு சொல்றாங்க. ஃப்ரீயா ஸ்டே பண்ண போட்டோ எடுக்க நல்லா இருக்கு. போஸ் 200க்கும் மேல வீடுங்க இருக்கா. அழகான டவுன்னா ஹாஃப் டிம்பர்ட் ஹவுசஸ் தான் சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க எங்க போறோம்? ஐட்ஸ்டைன். ஓ, அது அழகான ஒரு ஊரு. அப்படின்னா அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஃபேரிடேல் டவுன் சொல்லுவாங்க. இங்க இருக்க அழகான சின்ன ஒரு கிராமம், பழைய ஊர். இன்னும் வீடெல்லாம் பழைய மாதிரி இருக்கு. அவ போயிட்டு பாப்போம். ஐன்ஸ்டைன் வந்தாச்சு. இது ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிராவல் ட்ரெயின்ல வர தூரம் தான். நாங்கள் ஸ்டேஷன்ல இருந்து ஓல்ட் டவுனுக்கு நடந்தே போகிறோம். ஏன்னா பஸ்ல ஒரு 7 நிமிஷம் காடிச்சு, நடந்து போனா 14 நிமிஷம் தான். அழகான வியூ இருக்கு. ஆமா, அப்படியே வீடியோ பண்ணிக்கிட்டே போகலான்னு போய்கிட்டு இருக்கோம். வசந்த காலம்னால எல்லாரும் வந்து இந்த தோட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பானோ பக்கத்தில் வரும்போது நிறைய ஃபாரினர்ஸ் கண்டோம். ஏஷியன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. இல்லை இருந்தாங்க. ஐட்ஸ்டைனில் யார் இருக்கீங்கன்னா கமெண்ட் போடுங்க. இங்கே பாருங்கள், வெயில் எப்படி ஜோலிக்குதுன்னு. என்ன கலராக தெரியுது இது பாருங்க. ஐட்ஸ்டைன் இது ஒரு 600 இயர்ஸ் பழசுன்னு சொல்கிறாங்க. இங்கே 200க்கு அதிகமான வீடுங்க இருக்குது. இன்னும் அந்த பழைய ஹாஃப் டிம்பர்ட் மாதிரி காசு கொண்டு கொள்ளையா வந்துருக்கோம். எல்லா கல்லால கட்டிருக்காங்க. என்ன? ஆமா, இது பழைய காலத்து காசல் ஒண்ணு போல. இங்க 200க்கும் மேல வீடுங்க இருக்கா. இன்னும் அந்த பழைய மாதிரியே மெயின்டெயின் பண்றாங்க. பாதி பழக ஹாஃப் டிம்பர்ட் ஹவுசஸ் தான் சொல்றாங்க. டியூலிப் டியூலிப் தானே இது. ஆமா, அப்ப உள்ளுக்க எப்படி இருந்தாலும் வெளியே அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. அதுதான் இந்த டவுனோட அட்ராக்ஷன். ஓ, மிச்சமே இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஏரியா. ஆமாம், நிறைய டியூலிப் பூ பார்த்துருக்கீங்களா? இது பாருங்க, இது பாருங்க, இது பாருங்க. ஃபோட்டோ எடுக்க நல்லா இருக்கு. போஸ் பூ கண்டிருக்கீங்களா? ஆ, இந்த மாதிரி தான் இருக்கும் டியூலிப் பூ எல்லாம். அப்போ இந்த டியூலிப் காட்ட வேணும்னு சொன்னார். ஆனால் அத்தை சொன்னேன் காட்ட சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, கலர் கலராக இருக்குது. நாங்க இப்ப காசல் கார்டன்ல உட்கார்ந்து சாப்பிட போறோம். எங்க சாப்பாடு காட்டுங்க. நாங்க வீட்டுல இருந்து கொண்டாந்தோம். இது வந்து நெட்டோல போனீங்கன்னா வாங்கலாம். இது ஒண்ணு எவ்வளோ? 1.89 யூரோவோ என்னமோ. 89 சென்ட். இதுக்குதான் நாங்க வாங்கணும். ஆனா நார்மலா ஒரு 2 யூரோ கிட்ட வரும்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. அப்ப இது கொண்டு வந்து சூடாக்கி எடுத்துட்டு வரலாம். அவன்ல போட்டு சூடாக்கி எடுத்துக்கிட்டு வந்தோம். வாங்க வந்தீங்கன்னா சரி. பாருங்க, ஜெர்மனியில் குறைஞ்சது ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது 7 யூரோ.
குறைஞ்சது 7 யூரோ போகும். நோர்மலான சாப்பாடு, நம்ம ஊர் சாப்பாடுங்க, இல்லாட்டி பன் இருக்குது 2 யூரோ 3 யூரோகளுக்கு, அப்படி இல்லைன்னா 15 யூரோ. நல்லா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றது ஆரம்பிச்சுன்னா. இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கக்கிட்ட இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இது ரொம்ப அழகான நாள், அழகான ஊர், அழகான சாப்பாடு, அழகான ஊருக்கு கிடைக்கிற பரிசு. இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுவோமா? காசு காசு நமக்கு ஃப்ரீ. ஏன்னா நாங்கள் வந்து இப்போதான் ஒரு ராயல் சாப்பாடு முடிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால இந்த காசுல எங்களுக்கு ஃப்ரீயாக ஸ்டே பண்ண கொடுக்க போகிறாங்க. பல பல செல்ஃபி செஷன்களை முடித்து விட்டு இப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போகிறோம். இன்னும் டவுனில் நிறைய இருக்கும் நினைக்கிற சுற்றி பார்க்கறதுக்கு. எஸ், இன்னைக்கு நல்ல நாள் விடக்கூடாது இல்லையா? ஆமாம். ஆ, ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே அந்த டேலைட் சேவிங் முடிஞ்சோடனே, அப்படின்னா வின்டர் முடிஞ்சோடனே இருட்டுறதுக்கே ஒரு 7-8 மணிக்கிட்ட ஆயிரும். நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும். நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறீங்கன்னா இந்த டவுனுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அப்போ மற்றவங்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க தானே வாரத்துக்கு. நிறைய பேர் வந்து நல்லா இருக்கும், நல்ல ஃபேமிலியே வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். இது அந்த நிறைய பார்ட்ஸ் வந்து பலகையில் தான் இருக்கு. இன்னும் 200 வீடியோ இருக்கு 200 வீடுங்க இருக்குட்டாங்க. 200 வீடுங்க தேடிக்கிட்டு போவோம். இந்த ரோட்ல யாருமே இல்லை பெருசா. வீடுங்களா நிறைய ஆஃபீஸுங்கள்லாம் இருக்கேன்னா, வீடுங்களும் இருக்கு, அக்கள் வாழ்றாங்க. அவனு கடைசியில் ஒரு வீடு இருக்க மாதிரி தெரியுது. வேற வீடுங்க இருக்கோ தெரியல. கடை ஆஃபீஸ் அந்த மாதிரி தான் நிறைய. வுட்ன் கேட். நிறைய வால் எல்லாம் இப்படி அழகழகாக கலர் பூசி வச்சுருக்காங்க, சித்திரம் மாதிரி இருக்குது. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. பார்த்துட்டு ஒன்று சொல்லாமல் போவாங்க, ஒரு லைக் சரி போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.